வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கேஸரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலேக்கிறோம்னா அப்போ கீழே உங்களுக்கு டே டு டைமும் தெரியும். இங்கே பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 268 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் 268 பக்கமாக மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 272 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸு. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் இந்த 266 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த ரெண்டுத்தையும் மார்க்கெட் இந்த ரெண்டு இடத்துல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். 266 பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட் இந்த 270 அப்படின்ற இடத்த தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. பாருங்கள், நேராக 270 அப்படின்ற இடத்துல பல முறை மார்க்கெட் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை மார்க்கெட் அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து சரியாக மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகி 266 பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய செல்லிங் நடந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். தொடர்ந்து மார்க்கெட் 266 சப்போர்ட் எடுத்து 262 சப்போர்ட் எடுத்து 262.50 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நடந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில், எந்த சந்தேகமுமே கிடையாது. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனுக்கு முழுக்க முழுக்க கீழே தான் நேற்று மார்க்கெட்டுடைய ட்ரேடிங் நடந்திருக்கு. அதே மாதிரி க்ளோசிங்கும் ரொம்ப கீழே க்ளோஸ் ஆனது, செல்லிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. சரி, இதே இது குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது நாங்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுக்குற குட்வில் கமோடிட்டிஸோட ஸ்டார்டிங் டூல். இது எல்லா கிளைண்ட்டுக்கும் ஃப்ரீயாக தான் இந்த ஸ்டார்டிங் டூல் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு செல்லிங்கு சாதகமாக தான் நம்ம குட்வில்லோட ஸ்டார்டிங் டூல் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 270 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம் அப்படின்றத குறிக்கிறதுக்காக ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம மூவிங் ஆவரேஜ் கீழே அது ட்ரேட் ஆன காரணத்தினால பார்த்திங்கன்னா தொடர்ந்து செல்லிங்கை சந்தித்து மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு தப்பான சிக்னல் எப்போவுமே நம்ம குட்வில் ஸ்டார்டிங் டூல் கொடுக்காது. ஏதாவது ஒரு பை சிக்னலோ செல் சிக்னலோ கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய அர்த்தத்தை பழைய சார்ட் வச்சு புரட்டி பாருங்கள், கண்டிப்பாக அது வேல்யூபுளான காரணம் இல்லாமல் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஒரு மணி நேர சார்ட்டை பார்ப்போம். எங்கே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே போட்ட இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு. எப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் கீழேயும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதோ மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒன்று தான், இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மேலே இந்த 28ஆம் தேதி மார்ச் 28ஆம் தேதி ஹையவும் மார்ச் வந்து 28ஆம் தேதி க்ரியேட் ஆன இன்னொரு ஹையவும் ரெண்டையும் கனெக்ட் பண்ண நேற்று மார்க்கெட்டோட ஹையோட கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ஏன் இது முக்கியமான ட்ரெண்ட் லைன், ஏன்னா மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டை இது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் அப்படின்றதுனால நீங்களும் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. இன்றைக்கும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதே எதிர்பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்கு சாதகமாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன் 257.20 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும்ன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் எதுவும் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் இல்லை. நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் ருபீ டாலர் வேரியேஷனால் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஒன் 266. இந்த 266 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.